ஹாய், வெல்கம் டு மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சத்தான முருங்கைக்கீரை பொரிய அரிசிமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம பொரிய அரிசி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்க்காமல் 4 காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வதக்கினா போதும். இந்த மாதிரி அதே பேனில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப தீய விட்டுறாமல் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வறுத்துப்போம். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் அரிசி சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே மீடியம் ஹீட்டில் நம்ம வறுத்து எடுக்கணும், இல்லைனா தீஞ்சு அது ஒரு மாதிரி கசப்பாயிரும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கலாம். இதெல்லாமே நம்ம ஆற வச்சுட்டு அப்புறம் மிக்சி ஜாரில் போடணும். இப்போ பாருங்கள், மூணுமே ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைக்கணும், ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2-3 வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, கொஞ்சமாக வதக்கினா போதும். ஆல்ரெடி நான் வாழைக்காய் உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வேக வச்சிட்டோம் அப்படிங்கிறனால ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும். இந்த மாதிரி வாழைக்காய் 2-3 மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம். நான் 1 கட்டு கீரை இதில் வந்து சேர்த்துருக்கேன். கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வேக வச்சு போடுறது, அப்புறம் இந்த பொரிய அரிசிலாம் சேர்க்குறனால கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். நான் 1 கப்பு அரிசி கழுவுனை தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் தண்ணி ஊற்றி கூட வேக வைக்கலாம். அரிசி கழுவுனை தண்ணி ஊற்றுறனால கொஞ்சம் சத்தாக இருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வெந்துட்டுருக்க சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொரிய அரிசியை 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம். இதில் நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி கழுவின தண்ணி இல்லைன்னா நார்மல் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பொடியை அப்படியே சேர்த்தோன்னா அது அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும், அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் ஊற்றுறப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கீரை வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெந்திருந்தாலே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம ஊற்றின அந்த பொரி அரிசி நல்லா வந்து எல்லா சைடும் கிளறி விட்டோனாலே அது அவ்வளோதான். இப்போ அந்த தண்ணியெல்லாம் அந்த அரிசியை வந்து இழுத்துக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெள்ளை சாதத்தில் இதை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சாம்பார் ரசம் புளி குழம்புக்கெலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.